கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம் தலைமையில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டக்கூடிய நம்முடைய இலக்கியணி மாவட்ட செயலாளரும் தலைமையிலுடைய தலை சிறந்த பேச்சாளருமான முன்னாள் கவுன்சிலருமான அருமையன் பொறைத்தமிழ் அவர்களே, அதே போல மாவட்ட கவுன்சிலுடைய துணைச் செயலாளர் அருமையன், முன்னாள் கல்விக்குழு தலைவருமான அருமையன் துரையன் அவர்கள், பாலன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், நம்முடைய மத்திய செயலாளர் தமிழ் பொருள் அவர்களே, அதே போல பாசறை செயலாளர் அருமை தம்பி ராஜேஷ் அவர்களே, அதே போல வானொலி செயலாளர் குருநாதன் அவர்களே, குமார் அவர்களே, நடராஜ் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, சுபா அவர்களே, சுபாஸ்ரீ அவர்களே, இருக்கக்கூடிய கற்பகவல்லி அவர்களே, சசிகுமார் அவர்களே, நந்தி முத்து அவர்களே, நந்தி நடராஜ் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, கற்பகவல்லி